உலகம் முழுவதும் இந்த தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை கையாண்டுட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இதன் காரணமாக தொற்று இருக்கவங்களை மிகப்பெரிய அளவுல உடனடியா சோதனை செய்ய ராபிட் கிட் அப்படிங்கிறது பயன்பட்டுட்டும் வந்துச்சு. இந்த ராபிட் கிட்னால உடனடியாக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இதனால சர்வதேச அளவுல இதுக்கு மிகப்பெரிய டிமாண்டும் ஏற்பட்டுச்சு. இதனால கொரியா சீனா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவுல கல்லா கட்டுனுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அமெரிக்கா ஒருபடி மேலே போய் இந்த ராபிட் கிட்டுக்காக ஹைஜாக்கெல்லாம் பண்ணி கொண்டு போனாங்க. அப்படி இருந்தும் இந்த ராபிட் கிட் இப்போ ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதன் காரணமாக ராஜஸ்தான்ல இந்த ராபிட் கிட் சரியில்லை அப்படின்னு ஐசிஎம்ஆருக்கு ஒரு புகாரையும் தெரிவிச்சாங்க. அதனை தொடர்ந்து இப்போ ஐசிஎம்ஆர் 2 நாளைக்கு இந்தியாவில் ராபிட் கிட்ட பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. உலக அளவுலையும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே சீனாவிலிருந்து நாங்கள் வாங்கின மருத்துவ உபகரணங்கள் முதல் தரத்தில் இல்லை, அது 2ம் தரத்தில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சாங்க. மேலும் குப்பையில் கொட்ட வேண்டிய பொருட்களை எல்லாம் சீனா இப்போ மனசாட்சியே இல்லாம விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொன்ன சீனா, நாங்க எப்பயும் போல நல்ல பொருளை தான் கொடுக்கிறோம், சர்வதேச அளவுல எங்க பொருட்களுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கு, இஷ்டப்பட்டா வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டாங்க. ஏன்னா இப்போ மருத்துவ உபகரணங்களுக்கு ஏற்பட்ட டிமாண்ட் தான் சீனாவுடைய இந்த திமிருக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிருந்துச்சு. இது இப்படி இருக்க இந்த தொற்று திரும்ப வந்துரும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ராபிட் கிட் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா எப்படி சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை 2 விதமா இதுக்கு ஆன்சர் வந்திருக்கலாம். தொற்று இருக்கவங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்திருக்கலாம், இல்லைனா தொற்று இல்லாதவங்களுக்கு தொற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டும் வந்திருக்கலாம். எது வந்திருந்தாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த ராபிட் கிட்டும் இப்படி காலை வாரிடுச்சே அப்படின்னு பல நாடுகளும் புலம்பிட்டும் வராங்க. இதன் காரணமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ராபிட் கிட் இப்போ சரியா வேலை செய்யாதது அடுத்த புயலை கிளப்பி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.